Tamil Nadu Higher Secondary Second Year Computer Science Python Variables and Operators Programming in Python. நம்ம எப்படி பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணலாம்னா ரெண்டு மோட்ல ரைட் பண்ணலாம். ஒன்று இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் மோட். இப்போ இன்டராக்டிவ் மோட்ல நம்ம வந்து எங்கே ரைட் பண்ணுவோம்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரைட் பண்ணுவோம். கமெண்ட் ப்ராம்ப்ட்டுங்கிறது பார்த்தீங்களா, இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்ட். இதில் கோடை டைரெக்டாக நம்ம என்ன செய்வோம், அங்கே டைப் பண்ணுவோம். இன்டரப்டர் வந்து இன்டரப்ட் பண்ணி ரிசல்ட்டை உடனடியாகவே நமக்கு என்ன செஞ்சிடும், இங்கே தந்துடும். இது கால்குலேட்டர் மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் மோடுன்னு பார்த்தோம்னா நம்ம இதை வந்து என்ன செய்வோம்னா, இந்த ஸ்கிரிப்ட் மோடில் எழுதுகிற ப்ரோக்ராமை ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு தனி ஃபைலை நம்ம என்ன செஞ்சு வச்சுக்குவோம், சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py-னு இருக்கும். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து, இந்த சேவ் பண்ண ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py-னு இருக்கும். இதை வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் வந்து என்ன செய்யலாம்னா, இந்த சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன செய்யணும், எது என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடிஎல்இயை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒன்று டெஸ்க்டாப்பில் போய் ஐடிஎல்இங்கிற ஐக்கானை போய் நம்ம தேடணும். அந்த ஐக்கான் இருந்ததுன்னா அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஐடிஎல்இ வந்து ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சா, இதுதான் ஐடிஎல்இ. இப்படி பண்ணலாம். இல்லைனா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறோம், தென் ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம், தென் பைத்தானை கிளிக் பண்ணுறோம், அதில் ஐடிஎல்இயை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும், ஐடிஎல்இ ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் சாப்டர் டு இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங்.